SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும். அரசியலை நோக்கி நடிகர் விஜய் முக்கியமான நகர்வுகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பனையூரில் விஜய் மக்கள் இயக்கத்தின் மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது. இதில் மகளிர் அணியின் அடுத்த கட்ட செயல்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விஜய் மக்கள் இயக்கம் முனைப்பு காட்டுவதாக கூறப்படும் நிலையில் அதற்கான பணிகள் கடந்த சில மாதங்களில் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. முதலில் 234 தொகுதிகளில் 10 மற்றும் 12 வகுப்பில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு நடிகர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார். அதன் பிறகு விஜயின் கட்டளைக்கிணங்க மாவட்டந்தோறும் மாணவர் பயிலகம் தொடங்கப்பட்டது. அடுத்தடுத்த மாதங்களில் விஜய் மக்கள் இயக்கத்தின் சட்டப்பிரிவு அணி, ஐடி பிரிவு அணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் பனையூரில் நடந்த விஜய் மக்கள் இயக்கத்தினர் மகளிரணி கூட்டத்தில் 2000 அதிகமானோர் கலந்து கொண்டனர். இதில் மகளிரணியில் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று புசி ஆனந்த் எடுத்துரைத்தார். இயக்க உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், சுய உதவிக்குழுக்கள் மூலம் தொழில் வசதி ஏற்படுத்துதல் உட்பட 20 முக்கிய அறிவுறுத்தல்கள் மகளிரணிக்கு வழங்கப்பட்டது. கூட்டத்தில் பெண் நிர்வாகி ஒருவர் விஜய் என கூறியதற்கு தளபதி என்றே அழைக்க வேண்டும், விஜய் என அழைக்கக்கூடாது என்று புசி ஆனந்த் உத்தரவிட்ட காணொளி இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த புசி ஆனந்த் அரசியல் வருகை குறித்து விஜயே ஊடகங்களுக்கு பதிலளிப்பார் என்று தெரிவித்தார். மேலும் இயக்கத்தின் மாவட்ட தலைவர்களாக ஏன் பெண்கள் இல்லை என்ற கேள்விக்கு முக்கிய அணிகளில் பெண் தலைவர்கள் உள்ளனர் என்றும், இயக்கம் வரைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பெண்களும் மாவட்ட தலைமை பொறுப்பில் இடம்பெறுவார்கள் என்றும் புசி ஆனந்த் உறுதியளித்தார். SRM College of Agricultural Science. உலக தரத்தில் கல்வி கற்க ஆராய்ச்சி செய்ய வழிவகுக்கிறோம். SRM College of Agricultural Science சேர திரையில் காணும் எண்களை தொடர்பு கொள்ளவும்.